மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்க மாநில கல்விக் கொள்கை குழுவானது முடிவெடுத்திருக்கிறது. தமிழகத்தை 8 மண்டலங்களாக பிரித்து மாநிலம் முழுவதும் இந்த கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தவும் அந்த குழுவானது திட்டமிட்டிருக்கிறது. ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், பொதுமக்களிடம் இந்த குழுவானது கருத்தினை கேட்க இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க, விரிவா சொல்லு. நிச்சயமாக தமிழகத்திற்கு என்று ஒரு பிரத்யேகமாக சிறப்பான ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தற்பொழுது 2 கூட்டங்களாக அந்த குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது மாநிலம் முழுவதும் இந்த கல்விக் கொள்கையை வடிவமைப்பது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் அனைவரிடமிருந்து இந்த கருத்துக்களை பெற இந்த குழுவானது முடிவு செய்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தை 8 மண்டலங்களாக பிரித்து மாநிலம் முழுவதும் இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலமாக இந்த கல்விக் கொள்கை வரையறை குழுவானது ஆலோசனை நடத்த இருக்கின்றது. ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்க இந்த குழுவினர் முடிவு செய்திருக்கின்றார்கள். மின்னஞ்சல் மற்றும் தபால் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரைவில் இதற்கான மின்னஞ்சல் மற்றும் தபால் முகவரி வெளியிடப்படும் என்றும் இந்த குழுவினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய நடத்தி வரக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களிடமும் இந்த மேம்படுத்தப்பட்ட மாநில தமிழகத்திற்கு ஒன்று பிரத்யேகமான கல்விக் கொள்கையை வடிவமைப்பது தொடர்பாக கருத்துக்களையும் இந்த குழு பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக வரும் காலங்களில் அனைவர் தரப்பிலும் அனைத்தருடைய கருத்துக்களும் இடம்பெறும் வகையிலும் அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்பெறும் வகையிலும் இந்த கல்விக் கொள்கையானது இருக்கும் என்று கல்விக் கொள்கை வரையறை குழுவினர் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். விரைவில் இந்த கருத்து கேட்பு கூட்டங்களானது மாநிலம் முழுவதும் நடத்தப்பட இருக்கின்றது. பிரபாகரன், அடுத்த கூட்டமானது வரும் 27 நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அதற்குள்ளாக இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுமா? நிச்சயமாக இந்த 27 இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக பார்க்கப்படுகின்றது. 1 காலம் அவகாசம் இருப்பதால் இந்த நீண்ட கால அவகாசத்தில் விரிவாக அனைத்து தரப்பிலும் கருத்துக்களை பெற இந்த குழுவினர் முடிவு செய்திருக்கின்றார்கள். தற்போது வரை தகவல் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த குழுவினர் ஒரு முறையான ஒரு அறிவிப்பை செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு அதன் பின்பாக அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் வண்ணம் அந்த தபால் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்புவதற்கான முகவரி வெளியிடப்படும். அதன் தொடர்ச்சியாக இந்த கருத்து கேட்பு கூட்டங்களானது நடத்தப்படும். 27 அடுத்த கட்ட கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஒருவேளை அந்த கூட்டத்தில் எப்படி இந்த கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து தரப்பட்ட மக்களிடம் இருந்து கருத்துக்களை பெற முடியும், குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் சரியாக அவர்களுக்கு கல்விகளை சென்று சேரும் விதமாக எப்படி வடிவமைப்பது என்பது தொடர்பாக கல்வி வரையறை குழுவினர் அடுத்த 27 நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக பார்க்கப்படுகின்றது. எனினும் அதன் பின்பாக நடத்தப்பட்டாலும் அனைத்து தரப்பிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் கருத்துக்கள் பெறப்படும் என்று இந்த கல்வி வரையறை குழுவினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.